ஹை நண்பா, நான் தான் விபின். கிராஃப்ட் அண்ட் ஐஎன்சியோட புது கேம் பப்ஜி நியூ ஸ்டேட், இந்த கேமோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளே ஸ்டோரில் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கண்ட்ரிக்காக இந்த கேம் இன்னுமே அவைலபிள் ஆகலை. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டாக நம்ம கண்ட்ரிக்கு அவைலபிள் இல்லாதனால நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த கேமை வந்துட்டு நம்ம எப்படி ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணுறது, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் நேற்றுக்கு கமெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு அடிப்பலாம். வீட்டிலேருந்து மணி எண்ட் பண்ணுறதுக்காக வின்சோவை கேட்கப்பட்ட சிம்பிள் அண்ட் ஃப்ரீ கேம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வின்சோவை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணதும் சைன் அப் போனஸாக 10 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. கேரம், நிஞ்சா, ஃப்ரூட் கட் இந்த மாதிரி சிம்பிளான கேம்ஸ் தான் வின்சோலே வந்து கொடுத்துருக்காங்க. வின்சோல ஃபேண்டசி லீகும் போயிட்டுருக்கு. கிரிக்கெட்டை பற்றி நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இது மூலமாகவும் ஏகப்பட்ட மணி வந்து வின் பண்ணிக்க முடியும். இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன். ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்தின் செகண்டுக்குள்ளாடி பேடிஎம் இல்லை கூகுள் பேல உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியுது. நீங்கள் ஜஸ்ட் 3 ரூபீஸ் இருந்தாலே உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வித்ட்ராவும் வந்து பண்ணிக்க முடியுது. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள் வின்சோவை, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படின்னு அந்த கேம் 3 கண்ட்ரிக்கு அவைலபிள் இல்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா. இந்த 3 கண்ட்ரிக்குமே இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா இந்த 3 கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பப்ஜி மொபைல் வந்து பேன். இந்தியா தவிர மற்ற 2 கண்ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி மொபைல் அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாலையும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்ற ஒரு புது வெர்ஷன் வரதான் போகுது. ஸோ பப்ஜி நியூ ஸ்டேட் இந்தியாவில் இன்னும் அவைலபிள் இல்லாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சம் செக்யூரிட்டி ரீசன். ஆக்சுவலாக பப்ஜி மொபைலை வந்துட்டு ஏன் இந்தியாவில் பேன் பண்ணாங்களோ அதே செக்யூரிட்டி ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படின்னு அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பப்ஜி நியூ ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்சரோட எந்த ஒரு டைப்பும் இல்லாமல், டென்சரோட எந்த ஒரு ஷேரும் இல்லை. இது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறது வரைக்கும் இந்த பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படின்னு அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்ட்ரிக்காக அவைலபிளாக இருக்காது. எப்போ வந்துட்டு இந்த கிளாரிஃபிகேஷனாக வந்துட்டு கிளியர் ஆகுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படின்னு அந்த கேம் இந்தியாவுக்காகவும் வரும். இல்லை அப்படின்னா இது நம்ம இந்தியாவுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தனி வெர்ஷனாக கூட வந்துட்டு இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குளோபலில் ரிலீஸ் ஆகும்போது இந்தியாலையும் இந்த கேம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. குளோபலில் ரிலீஸ் ஆகி 1 மாதம் இல்லை 2 மாதம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இந்த கேம் லான்ச் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மே பப்ஜி நியூ ஸ்டேட்டை எப்படி நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணிவிட்டு கேம் எப்போ வந்து அவைலபிள் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பெர்மனெண்டாக ஒரு வைக்கிளோட ஸ்கின் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணாமல் கேம் அவைலபிள் ஆகும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு வெஹிக்கிள் ஸ்கின்னுமே வந்து கிடைக்காது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்றைக்கி ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்தியாவில் இந்த கேம் அவைலபிள் இல்லைனால நம்ம வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட இமெயில் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைல் இருக்க ஏதாவது ஒரு விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பாண்டா விபிஎனில் சவுத் கொரியா சர்வரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பாண்டா விபிஎன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாண்டா விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு விபிஎன் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது விபிஎன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும், சாரி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும்ல, அந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இன்னொரு உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வேறு கண்ட்ரியோட விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கனால சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லோடாகி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிரியேட் அக்கௌண்ட்டில் மை செல்ஃப் அப்படின்னு வந்து கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு நேம் எல்லாம் வந்து கொடுத்துட்டு உங்களோட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க, அதில் ஏதாவது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணல, கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜிமெயில் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஏதாவது வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து க்ரியேட் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டெல்லாம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பாஸ்வேர்டெலாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு எஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து என்னென்ன அக்ரி கேக்குதோ எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஸோ கடைசியாக வந்து பார்த்தினா வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஆக்சுவலாக விபிஎன் போட்டிருக்கனால கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரி கேட்கும், அந்த அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நார்மலாக வந்துட்டு நமக்கு ப்ளே ஸ்டோர் இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ என்ன வெள்ளை தூக்கி போட்டுச்சு.
ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் பப்ஜி நியூ ஸ்டேட் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி நியூ ஸ்டேட்டோட அஃபிஷியல் வெப்சைட் அவங்க கொடுத்துருக்கான். ஸோ அந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா வந்து ப்ரீ ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரீ ஆர்டரில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு உங்களை இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் வந்து கொண்டு வரும். இங்கேருந்து நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்து நான் ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்து வந்து அன்ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் கொரியாவோட ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். எப்போ இந்த கேம் அவைலபிள் ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சவுத் கொரியா தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வேறு ஏதாவது விபிஎன் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி நான் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலேயும் ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியும். ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த வெஹிக்கிள் ஸ்கின் வந்து பார்த்தா வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நண்பா அந்த இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.